Hi friends, welcome to Tiny Talkies. In this movie review, we are going to talk about Z5 release. Vijay Sethupathi, Aishwarya Rai Rajesh, and Balan Nadichar, Kappa Ranasinghe. இந்த படத்தை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் யாருன்னு சொன்னா இந்த படத்தோட டைரக்டர் தாங்க. ஒரு அமேசிங் ஸ்டோரி, அமேசிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஓடிடியில ரிலீஸ் ஆன ஒரு நல்ல தமிழ் படம் கூட சொல்லலாங்க. இந்த படம் ஆக்சுவலி ஓடிடிக்காண்டி எடுக்கல, தியேட்டர் ரிலீஸ் கண்டாங்க. இந்த லாக்டவுன் காரணத்தினால ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்காரு. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு தண்ணி பிரச்சனையை பேஸ் பண்ணி அந்த படம் இருக்கணும். போக போக வந்து கதையில கொஞ்சம் ட்விஸ்ட் வருது. ஒரு டெட் பாடி ஃபாரின்ல வேலை பார்க்குற நம்ம தமிழர்கள் இறந்து போனாங்கன்னா அந்த டெட் பாடி வாங்குறதுக்கு அவங்க ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்தியன் பொலிட்டிக்ஸ் என்ன நடக்குது, இந்த கார்பரேட் காரங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, அப்புறம் மக்களுக்கு அந்த பாடி கையில் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி அந்த பாடி வாங்கினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட பெரிய கதை. ஒரு நான் லீனியர் மூவ்மெண்ட்ல இந்த கதை சொல்லியிருப்பாங்க. பிளாஷ்பேக்கும் போயிட்டு இருக்கோம், அதே இடத்துல பிரசன்ட் லைஃபும் போயிட்டு இருக்கோம். ஸோ படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி கடைசி 2 மணி நேரம் இந்த படத்தோடது நல்லா இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் 3 மணி நேரம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் யாருன்னு கேட்டால் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் சொல்லுவேன். ஆக்டிங் வைஸில் என்ன காரணம்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள ஓரியன்டாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து தாங்கி பிடிச்சதே அவங்க தான் சொல்ல முடியும். அடுத்தால விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட போர்ஷனை பக்காவாக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. மாஸ்காங்கிற இடத்துல மாஸ் ஒரு நார்மலா சென்டிமெண்டில் அசத்தும் போது சென்டிமெண்ட்டையும் கலக்கியிருக்காரு. இந்த படத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட டயலாக்ஸ் தான். ஏகப்பட்ட டயலாக்ஸ் நமக்கு ஆர்ட் டச்சிங்காக இருக்கும். ரொம்ப யோசிச்சு ரியலிஸ்டிக்காக அந்த டயலாக்ஸ் அவங்க சொல்லி எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயலாக் இருந்தவங்களுக்கு பாராட்டுது. இந்த படத்துல அடுத்த பிளஸ் என்னங்க, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தாங்க. ஏன்னா ராமநாதபுரத்தில் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து காமிக்கிறதுக்காண்டி அந்த ரொம்ப அழகாக காமிக்காம அந்த ரா ஃபீலியே அந்த ஏரியாவை பார்த்தாலே தண்ணி பஞ்சத்தில் இருந்த மாதிரியே தான் படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு பாராட்டு. இந்த படத்தில் காஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2000-3000 பேருக்கு மேலே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்கள் அப்படின்னாங்க. நான் சொன்ன அந்த முதல் 3 கேரக்டர் தவிர ரங்கராஜா அவர்களோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோட தங்கச்சியாக நடித்தவங்க, அம்மாவாக நடித்தவங்க, அப்பாவாக நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பாராட்டுங்க. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு மைனஸ் சொல்லாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு 3 மணி நேரம் படம், அதை ஒரு 1.5 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் இவங்களுக்கு கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லவ் பார்ட்டெல்லாம் இருக்குது, அதை மட்டும் ட்ரிம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னு ஒரு சின்னதாக தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் வேற ஒன்றும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி ஒரு சினிமேட்டிக் வேவில் முடிச்சிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்து. எஸ்பெஷலி ஐஸ்வர்ய ராஜேஷோட ஆக்டிங்கில் வந்து இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் இட்ஸ் எ குட் மூவி, எல்லாம் பார்க்கலாம்.